போம்னு சொல்லிட்டாங்க அப்ப குருவி சிரிச்சிட்டே அப்படி சொல்லுச்சான் ஏன் எல்லாரும் பதட்டமாக இருக்கீங்க ஆனா அது கேக்குறதுக்கான நேரம் இது இல்ல டைவ் செஞ்சு அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படினு சொல்லு பெரிய அழகான ஒரு மரம் இதுதான் சரியான இடம் நம்ம தியானம் பண்றதுக்கு அப்படினு முடிவு செஞ்சுட்டு அங்க தியானம் பண்றதுக்கு அந்த முனிவர் உட்கார்றாரு அவரோட குழந்தை பின்னாடி விளையாடிட்டு சத்தம் போடுது அவங்க மீட்டிங்ல இருக்காங்க நம்ம சத்தம் போட கூடாது அங்க ஒருத்தர் நம்மள வழி நடத்துவார் அங்க தேவையான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படிதான் நம்மளுடைய சூழல் இருக்கு எங்க வீட்டுக்கு ஜூம் கால் வழியாக விருந்தாளியா வந்திருக்கிற நீங்க யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சுல்தானா பர்வீன் இந்த பேரிடர் காலத்தில் இந்த கொரோனா காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறிடுச்சு எல்லா வகையிலுமே நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு இப்போ முன்னெல்லாம் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் காலையில் நேரமாக எழுந்து அலாரம் வச்சு தேவையானதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு லஞ்செல்லாம் கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போய் அங்கே ஒருத்தர் நம்மளை வழி நடத்துவார் அங்கே தேவையான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படி தான் நம்முடைய சூழல் இருந்தது ஆனால் இப்போ இந்த பேரிடர் காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டாங்க வீட்லேயே இருந்து வேலை செய்யும் அப்போ வீட்லேயே இருந்து வேலை செய்யும் போது அது எந்த அளவுக்கு நம்முடைய குடும்ப சூழலை மாற்றிருக்கு நம்மளோட வாழ்க்கை முறையவே அது மாற்றிருச்சா இல்லையா யாருமே சத்தம் போடக்கூடாது யாருமே பேசக்கூடாது அவங்க அவங்க மீட்டிங்கில் இருக்காங்க நம்ம சத்தம் போடக்கூடாது அப்படின்னு அது நம்மளுடைய வாழ்க்கை முறையவே மாற்றிருச்சு இப்படி தான் ஒரு வீட்டில் நடக்குது அவர் வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஓ ஜூம் மீட்டிங் நடக்குது என்ன ஜூம் மீட்டிங்கில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் மந்த்லி ரிப்போர்ட் கேட்குறாங்க இந்த மாதத்துக்கான ரிப்போர்ட் கேட்குறாங்க இப்போ ஒரு சேல்ஸ் மேனேஜர் அதை வந்து அவர் சரியாக சொல்லணும் இல்லையா ஓ அப்படியே பதட்டத்தோடு பேசிக்கிட்டே இருக்கிறார் மூச்சு விடாமல் பேசுகிறார் இவ்வளவு சேல் பண்ணியிருக்கிறோம் இதில் இவ்வளோ லாபம் வந்திருக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கார் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அவரோட குழந்தை பின்னாடி விளையாடிட்டு சத்தம் போடுது பாஸுக்கு முகம் மாறுது பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு பாஸ் சொல்லிட்டார் உங்கள் குழந்தையினுடைய குரல் இனிமையாக இருக்கிறது ஆனால் அது கேட்கறதுக்கான நேரம் இது இல்லை தயவு செஞ்சு அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம் இப்போ இவருக்கு ஒரு மாதிரி ஆன உடனே பக்கத்தில் இருந்த பாட்டிக்கிட்ட கண்ணிலேயே சைகை காட்டுறார் குழந்தைய உள்ளக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் கண்ணிலேயே பேசுகிறார் சண்டை போடுறார் கண்ணிலேயே இப்போ அந்த பாட்டிமா வந்து அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு அறைக்குள்ளே வச்சிடறாங்க வச்சுட்டு வந்து நின்று திருப்பி பார்க்குறாங்க அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க இவர் திருப்பியும் சேல்ஸ் மேனேஜர் பாஸ் கிட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிற வந்த பாட்டிமா என்ன பண்றாங்க பேரனை கொஞ்சம் தள்ளுப்பான்னு சொல்லிட்டு ஜூம் மீட்டிங்ல பாட்டிமா உட்காடுறாங்க உட்காந்து பாஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு கேட்கிறேன் ஒரு வயசானவங்க வந்து கேட்கும் போது அவங்க மறுக்க முடியாது இல்லையா சரி பாட்டிமா பேசுங்கன்னு சொல்றாங்க இப்போ பாட்டிமா எப்படி கேட்கிறாங்க ஏன் எல்லாரும் பதட்டமாக இருக்கீங்க அதுக்கு அந்த பாஸ் இப்படி சொல்றாரு வேற ஒன்றும் இல்லை காலையிலிருந்து மீட்டிங் நடக்குது ஆனால் இப்போ வரைக்கும் உருப்படியாக ஒன்றுமே தெரிஞ்சுக்கல அதனால தான் மற்றபடி பதட்டம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற நான் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க தாராளமாக பேசுங்க அப்படின்னு அந்த பாட்டிமாக்கு வழி விடுறாங்க பாட்டிமா இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க பாட்டி இல்லையா கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தாராம் அவர் என்ன பண்ணுறாரு காடு மேடு மலை எல்லா பக்கம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இடத்துக்கு வர்றார் இயற்கை சூழல் அங்கே அருமையாக இருக்கு பின்னாடி அருவி ஓடுது ஒரு ஒரு மலைகள் முன்னாடியெல்லாம் மலை இருக்குது ஒரு பெரிய அழகான ஒரு மரம் இதுதான் சரியான இடம் நம்ம தியானம் பண்ணுறதுக்கு அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு அங்கே தியானம் பண்ணுறதுக்கு அந்த முனிவர் உட்கார்றார் அப்போது அந்த மரத்திலிருந்து ஒரு குருவி குருவி கூட்டில் இருக்கக்கூடிய குருவி வந்து சத்தம் போட ஆரம்பிக்குது தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய முனிவர் தியானத்திலிருந்து விழித்து எழுகிறார் எழுந்திருச்சு அவர் என்ன பண்ணார் அந்த குருவியை துரத்த ஆரம்பிக்கிறார் அப்போ குருவி சிரிச்சுக்கிட்டே அப்படி சொல்லிச்சான் காடு மேடு மலைனு எல்லா ஊரையும் சுற்றிட்டு என் இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்த உடனே என்ன துரத்துணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா என்ன துரத்திட்டா இங்கே வேறு எந்த பறவைகளும் வராதா இங்கே எவ்வளவு மரங்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒரு நாளைக்கு இங்கே வந்து போகுது எல்லா பறவையும் உங்களால் துரத்திட முடியுமா பின்னாடியே அருவி இருக்குது அது என் நேரமும் கொட்டிக்கிட்டே இருக்கு அந்த சத்தத்தை உங்களால் இல்லாமல் ஆக்கிட முடியுமா இந்த இயற்கை சூழலை புரிஞ்சிக்காத நீங்கள் என்ன தியானம் பண்ணி என்னத்துக்காகுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே குருவி கேட்டுச்சான் இதை சொல்லிட்டு அந்த பாட்டிமா இப்படி பேச ஆரம்பிக்கிறேன் இப்போ நான் இது எதுக்கு சொன்னேன்னா நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன்னு வைங்க
இந்த சூழல்லாம் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, ஆஃபீஸில் வேலை நடக்குது. என் பேராண்டியை பார்க்கறதுக்கு நான் வரேன். நான் வரும்போது அங்கே எப்படி இருக்கும்? நான் உள்ளே வந்து என் பேரனை பார்க்கணும்னு சொல்லும்போது யாராவது ஒருத்தர் வெளியில் வருவார், என் பேரனுக்கு தகவல் சொல்வீங்க, அவர் வெளியில் வருவார், என்னை பார்ப்பார், போயிடுவார். நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது, நான் உங்கள் கம்பெனிக்கு வரும்போது எந்த வகையிலும் அந்த கம்பெனிக்கான சூழல் மாறுறது கிடையாது. என்னால் எந்த இடையூறும் உங்கள் கம்பெனிக்கு வரப்போகிறதில்ல, அப்படி தானே? அப்படி நாங்கள் நடந்துக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஜூம் கால் வழியாக விருந்தாளியாக வந்திருக்கிற நீங்கள் எங்கள் வீட்டு சூழலை மட்டும் மாற்றிக்கணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் பேசும்போது நாங்கள் மிக்சி போடுறதில்ல, கிரைண்டர் ஓடுறதில்ல, சத்தம் போட்டெல்லாம் பேசிக்கிறது இல்லை. அது நாங்கள் சரியாக தான் இருக்கும். ஆனால் குழந்தையினுடைய சத்தம் அப்படிங்கிறது ஒரு வீட்டினுடைய இயல்பு, அது கூட இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை கூட சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. மாறி வரக்கூடிய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கணும். ஒரு வீட்டினுடைய இயல்பை மாத்தணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு கேள்வி கேட்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே மழுப்புறார் அந்த பாஸ். அப்புறம் எப்போதும் போல ஜூம் கால் அப்படியே போகுது. இதை நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, துணிவாக அந்த பாட்டி பேசுறான். இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், துணிவு அந்த முதிர்ச்சி அப்படிலாம் அதெல்லாமே ஒரு வயசுக்கு மேலே தான் வரும். அதெல்லாம் அனுபவம், அந்த வயதினுடைய அனுபவம் காரணமாக தான் வருது, நமக்கெல்லாம் அது வராது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ நம்மள நிறைய பேருக்கு எப்படிப்பட்ட துணிச்சல் இருக்குது. நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கையில் ஒரு எலி ஒன்று வருதுன்னு வைங்களேன் வீட்டுக்குள்ளே. நம்ம என்ன பண்ணுவோம், எலியை பிடிச்சி வெளியில் போடணும்னு நினைப்போம். அதுக்காக அந்த எலியை துரத்தும் போது எலிக்கு என்ன தோணும், நம்மளை கொல்ல போகிறாங்கன்னு நினைக்கும். அந்த எலியை ஒரு இடத்துல கார்னர் பண்ணதுக்கு பின்னாடி அது தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு ஆனதுக்கு பின்னாடி அது நம்மளையே எதிர்த்துட்டு வரும். அந்த மாதிரி துணிச்சல் தான் நம்மள நிறைய பேருக்கு. இனி எதுவுமே இல்லை, இழப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும் போதுதான் சில பேருக்கு துணிச்சலே வருது. ஆனால் அப்படி கிடையாது. துணிச்சல் வருகிற பொழுது அந்த இடத்துல நமக்கு ஒரு பணிவு இருக்கணும். என்னதான் எல்லாரும் முன்னாடி என்னால் சத்தம் போட்டு பேச முடியும், நான் பேசினா அந்த இடத்துல எல்லாரும் அமைதியாயிருவாங்க அப்படிங்கிறது அது வெற்றிக்கான அறிகுறி கிடையாது. துணிச்சல் இருக்கக்கூடிய நேரத்தில் பணிவு இருக்கணும். முதிர்ச்சிங்கிறது வயசில் கிடையாது, நம்ம அனுபவிக்க நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களில் கூட நமக்கு முதிர்ச்சி ஏற்படும். யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் அல்லாஹ்.